ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திராயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரீவளம் பிரணமாமி மூர்த்னா பக்தாம்பிதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவைதினாடென்னும் தென்குருகூரென்றும் அருவினிய வன்பொருணலென்னும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தார எல்லாதிரேஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று ஹரோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் தோழி முதலருங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மலைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பாள் வளர்த்தை தத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதஜ்ஞயா சுதிஹிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்மண முனிர் வேதா தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிசத்தாம் சதாஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி ராமானுமஹம் ப்ரபத்யே. பரம போக்யனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சொரூபத்தை சொல்வதாக, அவனுடைய குணங்களை அனுபவிப்பதாக இந்த திருவாய்மொழியிலே நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிலக்கர்வாஸ்வாதனாக தேனே பாலே கண்ணலே அமுதே என்றெல்லாம் சொல்லும்படியாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதிலே இத்தனை நாளாக எம்பெருமானை நான் முன்பெல்லாம் அனுபவித்தேன், இன்று பெற்றதில்ல, முன்பெல்லாமே நான் எம்பெருமானை அனுபவித்தேன், அதாவது அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே என்று சொல்லுகிறார் ஆழ்வார். நான் முதல் முன்னவே அடைந்தேன், அனாதி காலத்திலேயே அடைந்தேன் அப்படின்னார். அதாவது இப்ப எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அனுபவமானது ரொம்ப நாளாக இவருக்கு இருக்கும்படியாக ஒரு நிறைவை இப்பொழுது தருகிறது. அது மாத்திரமல்ல, என்னை நீ குறிக்கொள்ளே என்று ஆரம்பித்து இத்தனை நாள் இருந்தது போல அந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது போல இனிமேயும் இது தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதாக, எம்பெருமானுடைய அனுபவம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். முக்காலத்திலும் எம்பெருமானுடைய அனுபவம் இருப்பதாக பிரார்த்தித்தார். இப்பொழுது ஒன்பதாவது பாசுரம், கடிவார் தன்னந்துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவானமிறந்த பரமன் பவித்திரன் சீர் சிறியார் நோய்கள் கட படைந்து படிந்து குடைந்தாடி அடியேன் வாய் மறுத்து பருகி கழித்தேனே. இந்த பாட்டிலே வர்த்தமான அனுபவத்தை சொல்லுகிறார் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சாதிச்சிருக்கார். கீழ்ப்பாட்டிலே பவிஷ்ய அனுபவத்தை பேசினார், இப்பாட்டிலே வர்த்தமான அனுபவத்தை சொல்லுகிறார் அப்படின்னு. முன்னாடி போன பாசுரத்திலே சொல்லும் போது நான் நெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தேன் கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் எய்தினேன் என்பதாக ஏதோ ஒரு உபாயம் செய்து நான் எம்பெருமான அனுபவத்தை கிடைக்கப்பெற்றேன் என்பதாக சொன்னார்.
இஜென்மத்திலே அல்ப காலத்திலே அயற்கனவே நான் பெற்றேன் என்று தான் பெற்ற சமர்த்தியை சொல்லி அனுபவிக்கிறார் என்று வந்தது. அதற்கு முன்னாடி மின்னலால் இல்லை என்கான் என்னை நீ குறிக்கொள்ளே என்று ஆரம்பித்து உன்னுடைய அனுபவத்துக்கு ஏதாவது குறைவு வந்துடுமோ என்று பயந்து குறைவு வராத மாதிரி நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்தித்தார். இந்த பாசத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் எத்தனை விசேஷமாக இருக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். கடிவார் கண்ணன் துழாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் என்று ஆரம்பித்து கண்ணன் தேனை பெருக்குகிற திருத்துழாய் மாலையை சாற்றிக் கொண்டு மிகவும் போக்கியமாக இருக்கிறான். அவன் நித்திய சூரிகளின் நாயகன். பரமபதத்திலும் தமக்கு சமமானவரோ இல்ல தன்னை விட மேம்பட்டவரோ இல்லாமல் எல்லாருக்கும் மேற்பட்டவனாய் இருக்கக்கூடியவன். பவித்திரன், அதாவது நம்முடைய பாபங்களை போக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானுடைய நல்ல குணங்களாகிற அமிர்த வெள்ளத்தில் நான் படிந்து குடைந்து நீராடினேன். அது மட்டுமல்ல, வாய் மடுத்து அதை பானம் பண்ணி அதை குடித்து ஆனந்தத்தை அடைந்தேன் அந்த குணங்களிலே என்பதாக சொல்கிறார். கடிவார் கண்ணன் துணாய் கண்ணன் விண்ணவர் பெருமான். எம்பெருமானுடைய திருத்துழாய் பற்றி பேசுகிறார். தேனை பெருக்கக்கூடியதாக நல்ல மனமுடையதாக சிறந்ததாக குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய திருத்துழாயை உடைய கண்ணன் விண்ணவர பெருமான், பரமபதத்திலே நாயகனாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, படி வானம் இறந்த பரமன். வானம் என்றால் சீவைகுண்டத்திலே, படி என்றால் சமமானவர்கள். சீவைகுண்டத்திலே தமக்கு சமமானவர்கள் இல்லாதபடி உயர்ந்தவன். நித்தியசூரிகள் எத்தனை பேர் சீரை குண்டத்திலே இருந்தாலும் இவனுக்கு சமம் யாரும் கிடையாது என்பதாக அவர்களுக்கும் ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். சமமானவர்களே இல்லை என்று சொல்லும் போது உயர்ந்தவர்களும் இல்லை என்பதாக ஆகிறது. அதான் ஹயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் திருநாட்டிலும் கூட தன்னோடு ஒத்தாரியும் மிக்காரியும் உடையவன் அல்லாமையாலே பரமனாய் என்பதாக பிள்ளான் சாதிக்கிறார். தனக்கு சமமானவரும் கிடையாது, தம்மையோட உயர்ந்தவரும் கிடையாது. நத்வ சமோஸ்தி அத்யதிக குதோன்யா லோகத்ரியே ப்யப்ரதிம பிரபாவா என்பதாக அர்ஜுனன் சொல்லுகிறார். உனக்கு சமமானவரே யாரும் இருக்க முடியாது என்று சொல்லும் போது உன்னை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? சமமாக கூட யாரும் நெருங்க முடியாது என்று இருக்கும்போது உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் என்பதாக கேட்கிறான். அந்த ரீதியிலே இந்த பாசுரத்திலே படி வானம் இறந்த, வானம் சீமை குண்டத்திலே படி சமமானவர்கள் இறந்த இல்லாததான பரமன் உயர்ந்தவன் என்று அர்த்தம். இப்ப சமம் இல்லை என்றால் உயர்ந்தவரும் இல்லை, சமமானவரும் இல்லை என்று அர்த்தம். அப்படி உயர்வர உயர்ந்திருப்பவன் எம்பெருமான். அவித்திரன், சுத்தனானவன், அதாவது அவனுடைய சுத்தி எந்த அளவு என்றால் அவனை அடைந்திருக்கிற நம்முடைய பாபங்களை போக்கும் அளவு, நம்மை சுத்தமாக்கும் அளவு அவன் சுத்தமானவன் என்பதா. படிவானம் இறந்த பரமன் பவித்திரன் சீர். இப்பொழுதுமே எந்த பொருள் சுத்தம் என்று சொல்லுவோம் என்றால் பிற பொருளை சுத்தமாக்கக்கூடிய பொருளாக இருந்தால் அது சுத்தம். ஜலம், தண்ணீர், தண்ணீர் சுத்தமானது. ஏனென்றால் தண்ணீராலே மற்ற பொருள்களை சுத்தமாக்குகிறோம். அதுபோல நெருப்பு சுத்தமானது. அதுபோல சில வஸ்துக்கள், புலி சுத்தமானது என்பார்கள். ஏன்னா புலினாலே சுத்தமாகக்கூடிய பொருள்கள் இருக்கின்றன. இப்படி பலது உண்டு. எம்பெருமான் பரம பவித்திரன். ஏன் என்று கேட்டால் இந்த ஜீவர்களையும் சுத்தமாக்குகிறான். பொதுவாக அவரவர்கள் தாம் தாம் சுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மற்றவர்களையும் பவித்திரமாக்கக்கூடிய அளவு பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யயஸ்திதா என்று மகாபாரதத்திலே சஹஸ்ரநாமத்திலே வரும். அதுபோல பவித்திரங்களுக்கு பவித்திரமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்ற அர்த்தத்திலே
பரிவான விரந்த பரமன் பவித்திரன் சீர் செடியார் நோய்கள் கட, என்னுடைய நோய்கள் எல்லாம் கெடும்படியாக செடியார் அங்கு பறந்திருக்கிற படர்ந்து இருக்கிற ஸ்கூடி இருக்கிற என்னுடைய பாபங்கள் எல்லாம் போகும்படியாக பதிந்து குடைந்தாடி நான் அவனுடைய சீர் அவனுடைய கல்யாண குணங்களிலே படிந்து குடைந்து ஆடி என்று குடைந்து உள்ளே புகுந்து நான் நீராடுவேன்கிறார் எம்பெருமானுடைய அமிர்த கடலிலே கல்யாணோட அமிர்த கடலிலே படைந்து குடைந்தாடின்னு சொல்றதுக்கு அப்படின்னால அமிர்த கடல் வச்சிருக்கார் அழகா சாதிக்கிறார். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களாகிற அமிர்த வெள்ளத்திலே என்னுடைய விடாயெல்லாம் கெடும்படி போய் பொக்கு படிந்து குடைந்தாடி. செடியார் நோய்கள் கட என்றால் பாபம் போகும்படி என்று அர்த்தம் சாதிக்கவில்லை, என்னுடைய விடாயெல்லாம் தீரும்படி, எம்பெருமானை பிரிந்து இருந்த என்னுடைய துயரம் எல்லாம் தீரும்படியாக. இப்படி ஆனால் இங்கே இரண்டாம் பத்திலே ஆரம்பத்திலே வாயும் திரைகளும் காணல் மலனாராய் ஆயும் அவருலகில் துஞ்சில் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் மீதூர எம்மே போல் நீயும் கோட்பட்டாயே என்று எம்பெருமானை பிரிந்த கஷ்டத்திலே ஒரு ஒரு பட்சியாக வானத்தை பார்த்து பட்சியை பார்த்து மேகத்தை பார்த்து எம்பெருமானை பிரிந்து நீங்கள் கட்டப்படுகிறீர்களோ என்று கடலை பார்த்து கதறினாரே. அப்போ அன்று எந்த கஷ்டம் இருந்ததோ அந்த கஷ்டம் தீரும்படியாக இப்போ எம்பெருமான் இடத்திலே படிந்து குறைந்தாடி அவனுடைய குணங்களை குறைந்தாடுகிறேன், அவனை அனுபவித்து கிடைக்கிறேன். வெயிலே நல்ல 12 மணிக்கு உச்ச வெயிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தவிக்கிறவனுக்கு ஒரு அழகான ஒரு கிணறு, இறங்கி குளிக்கும்படியாக ஒரு கிணறு, குளிர்ச்சியான கிணறு இருந்தால் அங்கே இறங்கி அந்த நிழலிலே அந்த கிணற்றிலே குளிக்கும் போது இதுவரை பட்ட கஷ்டமெல்லாம் தீரும்படியாக குறைந்து நீராடுவான். அதே போல எம்பெருமானை பிரிந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படியாக படிந்து குறைந்தாடி நீராடி. அது மட்டுமல்ல, அது ஏன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே, அந்த கஷ்டங்கள் வெளியில இருக்கிற குளிச்ச வெளியில் இருக்கிற கஷ்டம் போகாது, அவன் தீர்த்தமும் சாப்பிடுவான், உள்ள இருக்கிற சாப்பிடும் தீரணுங்கிறதுக்கா. மாதிரி அடியேன் வாய் மறுத்துங்கிற என்னுடைய வாய் வச்சு நான் சாட்டேன். வாய் தானே அனுபவத்துக்கான ஒரு உபகரணம், வாய் வாயால் தானே சாப்பிட முடியும் பருக முடியும். வாய் மடுத்து பருகி கழித்தேனே என்பதாக எம்பெருமானுடைய குணங்களை நான் அனுபவித்தேன் என்று தாம் அனுபவித்த பிரகாரத்தை சொல்லுகிறார். அனுபவ உபகரணமான அபினிவேசமாகிற வாயை வைத்து சாதிக்கிறார். வாய் வைத்து நீ எப்படி வாய் வைக்க முடியும், வாய் வைத்து பருகி கழித்தேன் நான் தீர்த்தத்தை வாய் வைத்து பருகி கழித்தேன் முடியும். இப்ப எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கு, இந்த குணங்களை இவர் அனுபவிச்சிருக்கார் மனசுனால. இந்த வாய் வைத்து என்ன அர்த்தம்னா அபினிவேசமாகிற வாய் வைத்து, அது எம்பெருமானுடைய குணத்துல ஒரு ஈடுபாடு, அந்த ஈடுபாடுங்கிறது தான் இவர் வாயின்னு சொல்றாரு. அங்கே நான் ரொம்ப ஈடுபாட்டுடன் நானே முன் வந்து பருகி கழித்தேனே, நானே முன் வந்து அந்த குணத்திலே ஈடுபடுகிறேன் அப்படிங்கிற வாய் வைத்து சாப்பிடும். சின்ன குழந்தை பிறந்தது வச்சுக்கோங்க, குழந்தை பிறந்த உடனேயே வாய் வைத்து தாய்ப்பால் சாப்பிடும், அது எல்லாருக்கும் ஆச்சரியம். பிறந்த குழந்தைக்கு வாயை உபயோகித்து தாய்ப்பால் சாப்பிடணும் என்று யார் கத்துக் கொடுத்தார்கள் அப்படின்னா தானா தெரியும். அதற்கு அதை பத்தி கௌதமர் எல்லாம் எழுதியிருக்கார். அப்ப அப்படி இருக்கும்போது அதே மாதிரியாக தீர்த்தம் சாப்பிடும் போது குளத்திலே வாய் மடுத்து பருகி கழித்தேன் பருகி சாப்பிடுவார்கள். சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, குழந்தைக்கு இந்த வாய் மடுத்து சொல்லி தர வேண்டாம், ஆனா ஒரு அபினிவேசம் அதுவே இருக்கு, நான் சாப்பிடணும்னு ஒரு ஆசை, அதுக்கு தானா தெரியும். அதே போல அத்தனை ஊற்றத்தோடு கூட நான் எம்பெருமானுடைய திரு கல்யாண குணங்களில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். செடியார் நோய்கள் கட படிந்து குடைந்து ஆடி அடியேன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே, அப்படி பருகி நான் கழித்தேனே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரை பட்ட எம்பெருமானை பிரிந்து பட்ட துக்கங்கள் எல்லாம் தீரும்படி ஆழ்வார் அவனை அனுபவித்தார் என்பதாக இதனுடைய கருத்து. அத்த பாசுரம் கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணிமோ பிறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியமாய் உடங்கூறுவது என்று கொளோ துளிக்கின்ற வானின் நிலம் சுடநாடி சங்கேந்தி
அழுக்கின்ற மாயப்பிரான் அடியாறு குழாங்களையே, அடியாறுகள் குழாங்களையே. இந்த பாசுரத்திலே எம்பெருமானை தனியாக தான் அனுபவித்தது போராமல் நித்திய சூரியனுடன் சேர்ந்து இருந்து சீதை குண்டத்திலே அவனை அனுபவிக்கும் ஆனந்தம் எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ என்பதாக தன்னுடைய ஆசையை தெரிவிக்கிறார். இதிலே நான் எம்பெருமானுடைய குணங்களாகிற அமிர்தத்தை அனுபவிப்பேன், ஆனால் சம்சாரத்திலே அதற்கு தடை உண்டு, நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. அந்த எம்பெருமானுடைய குணானுபவ அமிர்தத்திலே எந்தவித தடையும் இல்லாமல் நான் அதையே போகமாக என்னை அனுபவிக்கிற நித்தசூரியனுடன் கூட்டங்களுடன் கூடியிருந்து அதை அனுபவிக்கும் காலம் என்று வருமோ என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். கழிப்பும் கவர்வும் அற்று, பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அற்று, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாம் அழகாக சாதிக்கிற இப்படி எம்பெருமானுடைய குணங்களாகிற அமிர்தத்தை புதிக்கிற ஆழ்வார் இந்த அமிர்தத்தை நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய்கொண்டு பகவத் குணேக போகரான நித்திய சுத்த புருஷர்களுடைய திவ்ய பரிஷத்திலே சென்று அவர்களோட கூட நான் புஜிப்பது என்று கொலோ என்கிறார் அப்படின்னு சுருக்கமாக அழகா சொல்லி முடிச்சுட்டார். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும் போது என்னென்ன தடைகள்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த லோகத்துல பார்த்தா கழிப்பு, கவர்வு, பிறப்பு, பிணி, மூப்பு, இறப்பு, இத்தனையும் இருக்கு. இதெல்லாம் இல்லாமல் எம்பெருமான் இருக்கான். இதெல்லாம் இல்லாத மாதிரி, இந்த பிரதிபந்தகங்கள்லாம் இல்லாத மாதிரி நித்திய சித்தர்கள் இருக்கா. அப்படி இல்லட்டா இந்த தடைகள்லாம் இல்லாமல் நான் எப்போதும் எம்பெருமானை அனுபவிப்பேனோ என்று சொல்லலாம். கழிப்பு என்றால் ஆனந்தம், கவர்வு என்றால் ஒரு ஈடுபாடு. இந்த சம்சாரத்துல பல விஷயத்துல ஆனந்தம் தெரியுது, பிற விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அதை ஆனந்திக்கணுமா, அதை அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் ஒரு ஈடுபாடு பிராகிருத விஷயத்துல, சாதாரண போகத்திலே அதெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி. அதெல்லாம் இருந்தா தொடர்ந்து வரக்கூடிய பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அப்படின்னு கர்ப்பம் ஜென்மம் ஜரா மரணம் சொல்ற மாதிரி இதெல்லாம் தொடர்ந்து வரும். இதெல்லாம் இல்லாமல் ஒளிக்கொண்ட சோதியமாய், எம்பெருமான் ஒளிக்கொண்ட சோதியமாய் இருக்கான். பிரகாசம் போலே, ஒளி போலே பிரகாசமான திருமேனியுடன் கூட இருக்கான் எம்பெருமான். அப்படி இல்லாட்டா ஒளிக்கொண்ட சோதியமாய், அப்படியானால் திவ்யமான ஒரு அப்ராகிருதமான திருமேனியை எடுத்துக்கொண்டு நான் எம்பெருமானை என்று அனுபவிப்பேன். ஒளிக்கொண்ட சோதியமாய் எம்பெருமானை சொல்வதை காட்டிலும் இங்கே தன்னை ஆழ்வார் சொல்வதுதான் சரியாக இருக்கும். எம்பெருமானை சொல்வதாக சொல்லவில்லை. நான் பிராகிருத விஷயத்திலே சுகமும் அந்த விஷயம் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையும் விட்டு அதனால் வரக்கூடிய பிறப்பு வியாதி மூப்பு இறப்பு முதலானதெல்லாம் எதுவும் இல்லாமல் பிரகாசிக்கிற திருமேனியை கொண்டவனாக நான் எம்பெருமானுடைய குழாங்களுடன் என்று சேரப்போகிறேன் என்பதாக சொல்கிறார். துளிக்கின்ற வானின் நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்ற மாடப்பிரான், துளிக்கின்ற வான் மழை பெய்கிற ஆகாசம், இந்நிலம் இந்த பூமி, இதையெல்லாம் சுடராழி சங்கேந்தி திருக்கைகளிலே சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டு இந்த விண்ணையும் மண்ணையும் முழுதுமாக ரட்சிக்கிற அந்த ஆச்சரியமான மாயப்பிரான் அடியார் குழாங்களை நித்திய சூரிகளை நான் உடங்கூடுவது என்று கூட நான் எப்போது அவர்களோடு சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்க போகிறேன் என்கிறார். சீவீண்ட லோகத்திலே சென்றால் நித்திய சூரியனுடன் சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்பது மிகப்பெரிய ஒரு லாபம். அங்கே அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று சொன்ன போல எம்பெருமான் தானே அவர்களோடு சேர்ந்து இருந்து ஆனந்திக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் எப்பொழுது கிடைக்கும்? போன பாசுரத்திலே பழுகி பருகி கழித்தேனே அப்படின்னு அடியன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே அப்படின்னு திருப்தியாக சொன்னவர் இப்போ தனக்கு மாத்திரம் இருந்தாக போராது, எல்லாருமாக சேர்ந்திருந்து நான் எப்பொழுது அனுபவிக்க போகிறேன், நித்திய சூரியனோடு சேர்ந்திருந்து எப்பொழுது அனுபவிக்க போகிறேன் என்பதாக சொல்லுகிறார்.
துளிக்கின்ற வானின் நிறம் சுடர் ஆழி சங்கு ஏந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியாறு குழாங்களையே. அந்த அடியாறு குழாங்களை நான் எப்பொழுது சேரப்போயிரு உடன் கூடுவது எப்பொழுது, ஏகரசனாக கொண்டு கூடுவது எப்பொழுது, அவர்களுக்கும் எனக்கும் ஒரே ரசமாக இருக்கும்படியாக அவர்களோடு நான் சேர்ந்து இருக்குவது என்றைக்கோ என்பதாக இந்த பாசுரத்திலே இப்பொழுதும் ஆழ்வார் குறையை சொல்லவில்லை. ஒரு அபினிவேசம், ஒரு ஆசை, இப்படி எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பகவத் அனுபவ போகம் நித்தியசூரியுடன் சேர்ந்து இருந்து நான் அனுபவிக்கும்படியாக எப்போது ஆகப்போகிறதோ என்பதாக சொல்லுகிறார். குழாங்கள் பேரர கண் குழம்பி அமுனிந்தவனை குழாங்கொள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த குழாங்கொள் ஆயிரத்துள் இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியேருடன் கூடி நின்று ஆடிவினே என்று பலஸ்ருதி பதினோராவது பாசுரத்திலே பலனை பற்றி சொல்லுகிறார். இலங்கையிலே ராவணன் தன்னுடைய பிள்ளைகளோடும் உறவினர்களோடும் எல்லோரோடும் சேர்ந்து முடியும்படியாக அவனை கோபித்துக் கொண்டவன் எம்பெருமான். அவன் அவனை பற்றி ஸ்ரீவைஷ்ணவ குழாங்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆழ்வார், ஆழ்வார்களிலே இருக்கக்கூடிய ஆழ்வார் அவனை தெரிந்தபடி உரைத்து சொன்ன ஒரு ஆயிரம் பாட்டுக்கள். குழாங்குள் ஆயிரம், கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய ஆயிரம் பாட்டுக்கள், அதிலே இந்த பத்து பாட்டுக்களை நீங்கள் குழாங்களுடன் சேர்ந்து பாகவத குழாங்களுடன் சேர்ந்து பாடி ஆடுங்கள், பக்தியுடன் சேர்ந்து பாடி ஆடுங்கள் என்பதாக நமக்காக சொல்லுகிறார். இங்க தனியாக பலன் ஒன்று சொல்லல, இதை பாடி அனுபவியுங்கள். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடி அனுபவிப்பது போல இதை பாடி அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறார். குழாங்கள் குழாங்கள்னு மூணு வரியில வந்திருக்கு, நாலாவது வரியில குழாங்கள்னு வந்திருக்கு. குழாங்கொள் பேரரக்கன் குலம் வீய முனிந்தவனை, ஸ்ரீ ராமாவதாரத்திலே அரக்கர்களை தொலைக்கும் போது பேரரக்கன் ராவணன் அவனை மட்டுமல்ல ஹரிஷ்யபி சப்பாந்தவம் அப்படின்னு முன்னாடி எங்கேயோ சொல்லுகிறா போலே, பந்துக்களோட கூட சேர்ந்து இருந்து அவனை கொல்லுகிறார். அவனுடைய பிள்ளைகளை அழித்து, அவனுடைய சகோதரனை அழித்து, இப்படியாக அவனுடைய சேனாதிபதிகளை எல்லாம் அழித்து கூட்டமாக அவனை ஒழிக்கிறான் ராவணனை. குலாங்கொல் பேரரக்கன் குலம் வீய முடிந்தவன், ஏனென்றால் எனக்கு இத்தனை பேர் இருக்கிறார்கள், எனக்கு என்ன குறை, இந்திரனை ஜெயித்தவன் என்னுடைய புதல்வன், என்னுடைய சேனாதிபதிகள் யமனோடு போர் புரிந்தவர்கள் அப்படின்னு அந்த ஜனங்களை, என்னுடைய தம்பி கும்பகர்ணன் இருக்கானே அவன் இருக்க கவலையே கிடையாது என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தவனை மொத்த பேரையும் ஒழிச்சு அவனை மாத்திரம் தனியா நிக்க வச்சு கடைசியில் அவனையும் ஒழிச்சான். குதாங்கள் பேரரக்கன், பல கும்பங்கள் இருக்கு, அவனே பேரரக்கன், அவனே ராவணன் தான், ரொம்ப பெருமை. அசிக்க அகில ஜகத ஜிக புஜபல வரபல அப்படிங்கிறார் சுவாமி ஜெய்சிகன். உலகத்துல யாருக்கும் இல்லாத அளவு புஜபலமும் வரபலமும் இருக்கான். புஜபலத்தினால கைலாச மலை அசைக்கிறான், வரபலத்தினாலே தேவர்களை எல்லாம் ஜெயிக்கிறான். அகில ஜகத ஜிக புஜபல வரபல அப்படின்னு, அப்படி குழாங்கள் அவன் அப்படிப்பட்ட ஒரு தனி ராட்சசன், அவனுக்கு இத்தனை குழாங்கள் இத்தனை சைன்யம். குலம் வீய, அவன் குலமே போகும்படியாக யாரும் பாக்கி கிடையாது விபீஷணன் தவிர, மொத்தத்தையும் ஒழிச்சுட்டான். முனிந்தவனை கோபம் கொண்டவனை என்ன அர்த்தம், பெருமாள் சீன அவனுடைய கோபத்தை பற்றி வாடுகிறார். இங்கே அவனுக்கு கோபம் கிடையாது அப்படின்னா கூட கோபம் வர வேண்டிய விஷயத்துல கோபம் வருமா, கிருபை வர வேண்டிய விஷயத்துல கிருபை வரணும், கோபம் வர வேண்டிய விஷயத்துல கோபம் வரணும், மாத்தி வந்த ஆபத்துங்கிற சுவாமி எம்பெருமானால் சீவாச்சியத்துல சொல்லும் போது கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வந்தால்தான் குணம் அப்படிங்கிற, கோபம் வர வேண்டிய இடத்துல கிருபை வந்தால் குணம் கிடையாது, கிருபை வர வேண்டிய இடத்துல கோபம் வந்தால் குணம் கிடையாது, அதாவது அந்த இடத்துல வரணும். அசுரர்கள் கிட்டே வர வேண்டியது கோபம், அதனால முனிந்தவனை அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும் போது இவன் கோபிச்சிருந்தான தேவர்களோட முன்னிற்க முடியாது என்பதாக ஆரம்பத்திலேயே ராமாயணத்தில் சொல்லிய நமக்கும் அந்த கோபம், எம்பெருமானுடைய கோபம் முக்கியம். ஏன்னு கேட்டா
நம்ம கிட்ட கோபம் இல்ல, நம்ம சத்துருக்கள் கிட்ட கோபம், நம்ம பாப்பங்கள் கிட்ட கோபம். கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உலகறிந்து அப்படிங்கிற திருமண கேள்வ, உனக்கு ஒரு சீற்றம் ஒண்ணு இருக்கேன், அது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், ஏன்னா நீதான் என்ன காப்பாத்த முடியும். நான் போய் எம்பெருமானை போய் ஆசிரியத்தால் எம்பெருமான் நம் குழந்தை இப்போது வந்திருக்கிறானே, எத்தனை நாள் இல்லாமல் இப்போது வந்திருக்கிறானே என்பதாக நம்மை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள் இருக்கு இல்லையா, இத்தனை பாபங்கள் இதை அனுபவிச்சாதான் நம்ம கிட்ட போக முடியும். இத்தனை பாபங்களும் வரும்போது எம்பெருமான் அந்த பாபங்களை எல்லாம் கோபிச்சுக்கிறான், கோபிச்சுன்னு அந்த பாபங்களை எல்லாம் ஹுங்காரம் பண்ணி மொத்தத்தையும் விரட்டி பஸ்தமாக்கி தீயினில் தூசாகுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒழிச்சு என் பையன் என்னோட வரும்போது பகவான் தனக்கு லாபமா நினைச்சிருக்கான், அதனால எனக்கு ஒரு பெரிய லாபம் நடக்கிறது, அப்ப நீ வந்துட்டியான அந்த பாபங்களை எல்லாம் மொத்தத்தையும் ஒழிச்சுடுறான். ஏன்னா அத்தனை கோபம் இருக்கு, அந்த கோபம் இருந்தாலும் அந்த பாபங்களை எல்லாம் ஒழிக்க முடியும். இதோ வருமா, சரி நீ வந்து ஆசிரியிருக்க, ஆனா நீ வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஜென்மம் எடுத்திருக்க, அதுல நான் வேணா இந்த தடவை வேணா ஒரு 2000 குறைச்சிக்கிறேன், அடுத்த தடவை வேணா ஒரு 2000 பாக்கலாம், இப்படி எல்லாம் சொல்லாமல் ஒரு க்ஷண காலத்துல பஸ்ஸம் வாக்கிறான். ஏன்னு கேட்டா அடியார்கள் கிட்ட எத்தனை கத்தனை ஆசை இருக்கோ அத்தனை கத்தனை கோபம் அந்த பாப்பங்கள் கிட்ட போறோம். எம்பெருமான் தானே தன்னுடைய குழந்தையா இருக்கிறோம், தன்னிடம் வருவதை தன்னுடைய பாக்கியமாக எம்பெருமான் நினைக்கும் போது அதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாப்பங்கள் என்ன பார்த்தாலும் புசிக்கி விடுவான். அது அந்த கோபம் அது நமக்கு தேவை, அதுக்காக சொல்றேன். அன்னைக்கு இலங்கையில எந்த கோபம் இருந்ததோ, அசுரர்கள் கிட்ட கிரண்யக சிவகிட்ட எந்த கோபம் இருந்ததோ, கஜேந்திரனுக்கு பிடிச்ச முதலை கிட்ட எந்த கோபம் இருந்தோ, அதுக்கெல்லாம் மேல நிறைய கோபம் நம்மளுடைய சத்துருக்கள் கிட்ட இருக்கணும், எம்பெருமான் பாப்பங்கள் கிட்ட இருக்கணும். அதனால அதை பத்தி எல்லாரும் உகந்து பாடுவார்கள், கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உலகறிந்து அப்படின்னு ஒரு கோபம் ஒண்ணு இருக்கேன், அது தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நான் அப்படிங்கிற குழாங்கொள் பேரரக்கன். அந்த கோபம் என்னன்னு கேட்டா அது மொத்தத்தையும் குலம் வீய, அந்த அரக்கன் குலம் மொத்தத்தையும் போகும்படியாக நிகிறா ராமாவதாரத்துல, மொத்தத்தையும் புத்திர பௌத்திரர்களோடு கூட எல்லாத்தையும் மொத்தமும் போச்சு. அதே மாதிரி நமக்கும் இந்த பாபங்கள்லாம் மொத்தமும் போகணும், போகும்படியாக அது வரணும். குழாங்கொள் பேரரக்கன் குலம் வீயமுனிந்தவனை, அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை, அவன் எம்பெருமானுக்கு அந்த ஒரு கோபம் இருக்கக்கூடியதான் நாம அவனை அனுபவிக்க முடியுது. இல்லாட்டா நம்ம பாபங்கள்லாம் தடையா இருக்கும், தடையா இருந்தா நம்ம அவனை அனுபவிக்க முடியாது அப்படின்னே இருக்கும். ஆனா ஒரு காலத்துலதான் இது மொத்தத்தையும் அவன் போக்கும்படியாக ஒரு மகா கோபம் ஒன்னு அவனுக்கு இருக்கும். குழாங்கொள் தென்குருகோர் சடகோபன் தெரிந்துரைத்த, அந்த எம்பெருமானை பற்றி குருகூர் சடகோபன் பாடினார். எப்படிப்பட்ட குரு சொன்னா குழாங்கொள் தென்குருகூர் சடகோபன், வைஷ்ணவ குழாங்கள் நிறைய சேர்ந்து இருக்கக்கூடிய குருகூர் நகரத்திலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார். ஆழ்வார் திருநகரிலே வைஷ்ணவர்கள் நிறைய பேர் இருக்காளாம், அந்த காலத்திலேயே இந்த காலத்திலயும் இருக்கா. இப்பவும் வைஷ்ணவ சமிருத்தி நிறைய இருக்கிற ஊர் ஆழ்வார் திருநகரி. ஆனால் ஆழ்வார் ஒண்ணு தனியா இல்லைங்க, குழாங்கொள் தென்குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த, அந்த எம்பெருமானை பத்தியும் எம்பெருமானுடைய கோபத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு ஆழ்வார் உரைத்தது. உரைத்தது எதுனா குழாங்குள் ஆயிரத்துள் இவை பத்தும், கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய ஆயிரம், ஆயிரம்னா தனித்தனியா இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம அப்படிலாம் இல்ல. ஒரு பத்து பத்து பாட்டு அழகா இருக்கு, பதினொன்னு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு பத்து, அதாவது ஒரு மாதிரி பதினொன்னா பத்து வந்தாச்சுன்னா ஒரு பத்துன்னு ஒண்ணு ஆயிரு, அதுக்கப்புறம் ரெண்டாம் பத்து, அதுக்கப்புறம் மூணாம் பத்து, அப்படி அழகா கட்டுக்கோப்பாக கூட்டம் கூட்டமாக அழகாக நேர்த்தியாக இருக்கு. ஏதோ வாயில வந்து சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு ஒண்ணு சொன்னார், நாளைக்கு வேற ஒண்ணு சொன்னார், அதுக்கு முன்னாள் வேற ஒண்ணு சொன்னார் அப்படின்லாம் இல்லாமல் முன்னுக்கு பின் சங்கதியோடு கூட முதல் பத்துல என்ன விஷயம், ரெண்டாவது பத்துல என்ன விஷயம், மூணாவது பத்துல என்ன விஷயம், மொத்தமாக சேர்த்து என்ன விஷயம், மூணு பாட்டுல என்ன விஷயம், முதல் பாட்டுக்கும் அடுத்த பாட்டுக்கும் என்ன தொடர்பு, இது மொத்தம் அழகா இருக்கு. அதெல்லாம் தேவலோக தத்துவத்தினாலே தெரியும் எல்லாம். அப்படி குழாங்குள் ஆயிரத்து, தனித்தனியா பிச்சு போட்ட ஆயிரம் இல்லை, இது குழாங்குள் ஆயிரத்தும் இவை பத்தும், அந்த ஆயிரத்தும் இந்த பத்து, நீங்க என்ன செய்யணும் கேட்டா, உடன்பாடி குழாங்களாய் அடியேருடன் கூடி நின்று ஆடுவினே, நீங்கள் குழாங்களாக பக்தர்களுடன் சேர்ந்து ஒரு கும்பலாக நின்று இதை பாடி ஆடுங்கள் அப்படின்னா அனுபவியுங்கள் அப்படின்னு அர்த்தம்.
அடியீர் அப்படின்னா அடியவர்களே அப்படின்னு. அடியவர்களே குழாங்குழாய் அடியீர் குடன் கூடி நின்று ஆடி மினே எம்பெருமானுடைய இந்த கல்யாண குணத்தை பாடி இந்த திருவாய் மொழியை பாடி நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார். அதாவது புல்லான் சொல்லும் போது சபுத்திர ஜலபாந்தோமா ராவணன் மடியும்படி கண் சிவந்தவனை உள்ளபடி கண்டு சொன்ன இந்த திருவாய்மொழியை பகவதேக போகராயிருப்பார் எல்லாரும் கூடி புதியுங்கள் என்கிறார். எல்லாரும் சேர்ந்து இதை அனுபவிக்கிறோம் என்பதாக சொன்னார். அதாவது இங்கே இருக்கக்கூடிய காலத்திலே இந்த திருவாய்மொழியை அனுபவித்து இருங்கள். பொதுவாக ஒரு திருவாய்மொழி முடிஞ்சோடனே பலன் சொல்லணும், ஏன் இங்க விசேஷமா பலன் சொல்லல அப்படின்னா இதை காட்டிலும் ஒரு பெரிய பலன் கிடையாது. இந்த பூலோகத்துல இது வேணும் அது வேணும் என்னென்னா சொல்றதை காட்டிலும் இதை அனுபவிச்சிருக்கிறதே ஒரு பெரிய பலன். இந்த திருவாய்மொழியை பாடி அனுபவிக்கிறது ஒரு பெரிய பலன். தேனே பாலும் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுது முத்தேனே எம்பெருமானுக்கு சொல்லி அனுபவிப்பது பெரிய பலனா. இந்த இடத்துல நம்பிள்ளையினுடைய அழகான சீசுக்தி ஒண்ணும் வியாக்கியானங்கள் அழகா இருக்கிறதா. அவன் பக்கரிலே நிக்ஷிப்த பரதாய் இருக்கிற நீங்கள் நால்வர் இருவர் இங்கிருக்கும் நாலு நாளும் தியாகியமான அர்த்தகாமங்களை பற்றி சீருவார் என்னாதே நம் பெரிய குழாத்திலே போய் புகமளவும் ஒரு மிடராய் அனுபவிக்க பாருங்கள் என்பதாம் என்கிறார். அழகா சொல்றார் எம்பெருமான் கிட்ட சரணாகிதி பண்ணியாச்சு, நீங்க உங்க சரணாகிதி உங்களுடைய பொறுப்பை எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சு சரணாகிதி பண்ணியாச்சு இல்லையா. இப்ப பண்ணினப்பறம் நமக்கு இங்க என்ன இருக்குன்னா ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கச்சு இன்னொரு வைஷ்ணவோட நமக்கு சண்டை வருவானே. சண்டை வரத்துக்கு காரணம் என்னன்னா அர்த்த காமங்கள் அடியாக ஏதோ பைசா உள்ளாலையோ இல்ல அவருக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிற காரணத்தினாலேயோ தோகம் ஏதாவது எனக்கு கிடைக்கலையோ மரியாதை கிடைக்கலைனாலும் இந்த மாதிரியாக அர்த்தத்தினாலேயும் காமத்தினாலேயும் நாம் வந்து இங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் சீருபாரு சும்மா ஒரு ஊரும் முறைக்கிறதும் கண்ணாபண்ணான் பேசுறதும் இதெல்லாம் இல்லாமல் இங்கிருக்கும் காலம் அதனால சொல்ற நீங்க இருக்கிறது நாலு பேரு இங்க இருக்கிறது ஒரு நாலு நாள் அவ்வளவுதானே. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எத்தனை பேர் இருக்கா? அஞ்சு பேர் தானே இருக்கும் பூலோகத்துல. 120 கோடி இந்தியாவில ஜனத்தொகை எத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கா? அவன் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியாச்சே. அப்ப நீங்க இருக்கிறதே ரொம்ப குறவு, நீங்க இருக்கும் காலமும் ரொம்ப குறவு. ஒரு நாலு ரொம்ப ஒன்னும் அதிகப்படி நாலு நாள் இருக்க ஒன்னு இருக்க போறது இல்ல. அப்ப நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு நாலு நாள் அதுல ஸ்ரீ வைஷ்ணவர்களோட சீறுபாடு பாராமல் இந்த திருவாய்மொழியை எல்லாரும் சேர்ந்து இருந்து அனுபவிச்சுருவோம். பகவத் குணங்களை சொல்லி பாகவதர்களை எல்லாம் கூட்டிட்டு அவள்கிட்ட பைசாவை பத்தியோ மற்றவனை பத்தியோ பேசாமல் திருவாய்மொழியை பத்தி பேசி ஒரு மிடராய் அனுபவிக்க பாருங்கள். அதான் அவன் பக்கத்திலே நிச்சயத்த பரதாய் இருக்கிற நீங்கள் நால்வர் இருவர் இங்கு இருக்கும் நாலு நாளும் தியாகியமான அர்த்தகாமங்களை பற்றி சீறுபாரு என்னாரே நம் பெரிய குழாத்திலே போய் புகுமளவும் ஒரு மிடராய் அனுபவிக்க பாருங்கள். சீவி கொண்டம் வர்ற வரைக்கும் இங்க வந்து எல்லாருமாக கூடியிருந்து எம்பெருமான அனுபவிக்க பாருங்கள். இதுக்கு மக்கள் பேசினா தானே நமக்கு சண்டை எல்லாம் வருது, எதுவும் பேச வேண்டாம். ஒரு பாகவதம் இன்னொரு பாகவதம் பார்த்தா திருவாய்மொழி தான் பேசணும், வேற எதுவும் ஆர்த்துக்கதை கூட பேசக்கூடாது. பேசினா சீருபாரு, பேசினா சண்டை வரப்போடும், மனஸ்தாபம் வரப்போடும். அதனால எம்பெருமானை பற்றி பேசி நீங்கள் ஆனந்தமாக அம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருங்கள் என்பதாக இந்த பாட்டினுடைய சாரத்தை அற்புதமாக சாதிக்கிறார். குழாங்கள் ஆயிரத்தொள் இவை பத்தும் உடன்பாடி குழாங்களாய் அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே என்பதாக. இதுல எம்பெருமான் மில சர்வாஸ்வாதன் பரமபோக்கியனானவன் எல்லா ஆஸ்வாத வஸ்துவும் கூடியவன் என்பதாக அனுபவிக்கிறார். அதனுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்திலே சித்ராஸ்வாதானுபூதிம் பிரியமுபகுருதிபிஹி தாஸ்யசாரஸ்ய ஹேதும் ஸ்வாத்மன்யாசார்ஹ கிருத்யம் பஜதமிருதரசம் பக்தசித்தைக போக்யம் சர்வாக்ஷப்ரீடனார்ஹம் சபதி பஹுஃபலஸ்நேஹம் ஆஸ்வாத்யசீலம் சப்ஜே சாத்யே சமேதம் நிரவிசத்
அனகா சேஷ நிர்வேஷ நீசம் என்பதாக எம்பெருமானை அனுபவித்ததை சொல்லுகிறார். முதல் பாத்திரத்திலே சித்ராஸ்வாதானுபூதி, தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் முத்தே என்று சொன்ன மாதிரி பல பல ரசங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அனுபவம். இரண்டாவது எம்பெருமான் செய்த உபகாரங்கள் எத்தனை, அந்த உபகாரங்களை நினைத்து பார்த்தால் அவன் பரமபோக்கியனாக அவனையே அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றும். தாஸ்ய சாரஸ்ய ஹேதும், மூணாவது சாரத்தே, சிறு வயசிலிருந்தே எனக்கு கைங்கரியத்திலே ருச்சியை உண்டாக்கினானே எம்பெருமான், இல்லாட்டால் நம்ம இப்படியே விஷயங்களிலேயே ஈடுபட்டு இருப்போம். ஒரு யௌவன காலம் வந்தாச்சுன்னா யௌவனத்தில் இருக்க விஷயத்துல ஈடுபடணும் தான் தோணும், யௌவன விஷயங்கள்லயே ரொம்ப ஈடுபட்டு இருப்பான். அப்படி இல்ல ஒரு 40 வயசு ஆச்சு அப்படின்னா பைசா பைசா குடும்பம் அப்படின்னு அதுலயே ஈடுபட்டு இருப்பான். அப்படி இருக்கச்ச யௌவன காலத்திலயும் சரி கொஞ்சம் முதிர்ந்த காலத்திலயும் சரி பகவத் அனுபவம் வரணும் அப்படிங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணது எம்பெருமான் தான். என்ன பண்ணான்னு கேட்டா, சின்ன வயசுலயே நமக்கு விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகவத் கைங்கரியத்தில் ருச்சி உண்டாக்கிட்டான். ஒரு 2 வயசு 3 வயசுலேயே பெருமாளை சேவிக்கிறதுக்கும் சாமரம் போடுறதுக்கும் கோஷ்டியில கலந்துக்கிறதுக்கும் தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ருச்சியை உண்டாக்கிட்டான். அதுதான் பின்னாடி தொடர்ந்து வருது. ஆனா அதனாலே எம்பெருமான் இப்படி நம்மளை ஈடுபடுத்தி ஆட்கொண்டு இருக்கிறபடினாலே அவன் கிட்ட பிரீத்தி அதிகமா இருக்கு. கிருத்தியம், அது மட்டுமல்ல அவன் செய்திருக்கிற உபகாரத்தை எல்லாம் பார்த்தால் அவனுக்கு தன்னையே ஒப்படைத்து விடலாம். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமில்லை, நானே உன்னை சேர்ந்து வந்தான், இந்த தன்னையே ஒப்படைத்து விடலாம் என்பும்படியாக இத்தனை உபகாரங்கள் செய்தவன். கஜக அமிர்தரசம், அமிர்தரசம் போல ஆசிரியத்தவர்களுக்கு அமிர்தரசம் போல சிறந்து இருக்கக்கூடியவன் என்பதாக சொன்னார் 5வது பாட்டில். பக்த சித்தைக போத்யம், அடுத்தது பக்தி உள்ளவர்கள் அந்த பக்தி உள்ளவர்களுடைய சித்தத்திலே ஏகபோக்யனாக இருக்கக்கூடியவன் என்பதாக அடுத்த பாசுரத்தில் சொல்றார். தீர்ந்தார் தம் மனத்து பிரியாத அருவிலை அப்படின்னு, யார் தீர்ந்தாரோ எம்பெருமானே பிராப்தியன் பிராபகன் நினைச்சிட்டு இருக்காரோ அவருடைய மனசை விட்டு பிரியாத இருக்கக்கூடியவன் என்பதால் பக்த சித்தைக போக்யம், அவருடைய மனசுக்கு பரமபோக்யனாக இருக்கக்கூடியவன். சர்வாக்ஷ பிரீணனார்கம், முன்னல்யால் பயில் நரம்பின் முதிர் சுவையே என்று சொல்லும் போது கண்ணு காது முதலான எல்லா இந்திரியங்களாலையும் அனுபவிக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருப்பான் என்பதாக காண்பிக்கிறார். யாழ் முன்னல்யால் பயில் நரம்பின் முதிர் சுவையே, பன்னலார் பயிலும் பரனே பவித்திரனே கண்ணல்ல இன்னமுதே கார்முகிலே என் கண்ணான் சொல்லும் போது வீணையினுடைய நாதமும் மேகத்து மேகத்தை காணும் போல் வரக்கூடிய சந்தோஷமும் அமுதத்தை பருகும் போல் வரக்கூடிய சந்தோஷமும் இப்படி ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு இந்திரியத்தினாலே நமக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை எடுத்து சொல்லுகிறார். அங்கே எல்லாமாக எம்பெருமான் இருக்கான், பரமபோஜனாக இப்படி எல்லா விதமாக அவன் ஆகக்கூடியவன் அப்படிங்கறத சர்வ அக்ஷப்ரீணனார்கம், எல்லா இந்திரியங்களாலையும் அனுபவிக்க ஏற்றவன். சபதி பகுபலஸ்நேகம், அது மாத்திரம் இல்ல உடனேயே காலம் தாழ்த்தாமல் உடனேயே ஸ்நேகத்தை உண்டாக்கக்கூடியவர். எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே நடத்தக்கூடியவர் ஸ்நேகத்தை உண்டாப்பான். அதாவது குறிக்கோள் ஞானங்களால் எதையூடி செய்தவன்னு சொன்ன மாதிரி பல ஊழிகாலம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி சாதிக்க வேண்டிய காரியத்தை எம்பெருமான் நமக்காக கிருஷ்ணாவதார லீலைகளை காண்பித்து அவனிடம் ஈடுபடும்படி நம்மளை பண்ணி வச்சுட்டான். அதனால சபதி உடனேயே காலம் தாழ்த்தாமல் பகு பல ஸ்நேகம், நல்ல ஸ்நேகத்தை உண்டாக்கக்கூடியவன். சபதி பகு பல ஸ்நேகம் ஆஸ்வாத்யசீலம் அப்படிங்கறத இன்னைக்கு சொன்ன பாட்டு ஆரம்பம். இந்த பகுபல ஸ்நேகம் அப்படின்னு சொல்லும் போது ஜன்மாந்திர சகசேஷு இத்தியாதிகளில் படியே சிறகால சாத்திய தபோ தியான சமாதி பலனான பக்தி யோகத்தை தனக்கு அபிமத நேரத்திலே எழுதி உண்டாக்குமவனாய், ஒரு பக்தி யோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்பெருமான் கிட்ட பக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்தி அவ்வளவு சுலபமா வந்துடாதான். ஏன்னா எத்தனையோ காலத்தினால எத்தனையோ பூர்வ ஜென்மத்துல நாம எத்தனையோ புண்ணியங்கள்லாம் பண்ணி அதனுடைய பலனாக தான் இந்த இந்த ஜென்மத்தில் கோவிந்த பக்தி அப்படிங்கறது வருமா.
ஜென்ம ஜென்மாந்தராத்யாசாது ஜாத பக்திர் ஜனார்தனே அப்படிங்கிற கஜேந்திரன் ஆணை இருக்காரு, அவர் ஆதி மூலமேன்னு கூட்டார். ஆணைக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஆணைக்கு பொதுவாக அறிவு குறவு, மிருகங்களுக்கே அறிவு குறவு மனுஷனோட. மிருகங்களுக்கு எம்பெருமான் பல தத்துவம் அதெல்லாம் தெரியாது. ஆணைக்கு அதுலயும் அதிகம் மோசம், ஏன்னா மிருகங்கள்லயே புத்தி குறவு ஆணைக்கு அப்படின்னு பெயர். ஆனா அந்த ஆணை இப்ப என்ன சொல்றதுன்னா, பகவதே சர்வ காரணாயா அப்படிங்கிறது, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்போம் ஒருத்தன் இருக்கானே, இப்ப முதலை என்ன பிடிச்சிட்டு இருக்கு, அந்த முதலைக்கும் காரணமாக, எனக்கும் காரணமாக, என் கையில இருக்கக்கூடிய தாமரை பூக்கும் காரணமாக, அவன் நிஷ்காரணமாக, அவனுக்கு ஒரு காரணம் இல்லாதவனாக ஒருத்தன் எல்லாத்தையும் படிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே, அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு ஆதி மனுவேன் கத்துறதுன்னா. அப்போ இந்த ஆணைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா, புராணத்துல சொல்ற ஜென்ம ஜென்மாந்தராத்யாசாத்து ஜாத பக்தி ஜனார்தனே அப்படின்னு. எத்தனையோ ஜென்மாந்தரத்துல எத்தனையோ தபஸ் பண்ணிருக்கான், அந்த தபஸ்னுடைய பலன் தான் பாணியா பிறந்தும் ஆதி மூலமேன் கத்தி எம்பெருமான் கையாலேயே அனுகிரகம் வாங்குறது. ஆனா பகவத் விஷயத்துல ஒரு ஞானம் வரணும்னா, நமக்கு ஞானமோ பக்தியோ வரணும்னா, முன்னாடி எத்தனையோ புண்ணியங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கான், எத்தனையோ ஜென்மங்கள்ல. அது மட்டும் இல்ல, இந்த பிறப்பிலேயே கூட பகவான நினைச்சுக்கணுங்கிறதுக்காக மகர்ஷி எல்லாம் எத்தனை கஷ்டப்பட்டு காட்டுல போய் உக்காந்து ஆகாரத்தை எல்லாம் குறைச்சிண்டு ஏகாந்தமா இருந்து ஜனசந்ததியில எல்லாம் தவிர்த்து எம்பெருமான் மகன் நினைக்கணும் பாக்குறா. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, திரிக்கொண்டு இப்பிறப்பே சிறுநாள் எழுதினேன், நான் ஒரு உபாயம் பண்ணேன், கிருஷ்ணாவதாரத்துல நவநீத சௌரிய லீலையெல்லாம் அனுசந்தானம் பண்ணேன். உடனே எம்பெருமான் தானே மனசுக்குள்ளே வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு ஆகுதா சொல்றார். அதனால அதான் ஆஸ்வாத்யசி, அதான் சபதி பகுபல ஸ்நேகம், ஜென்மாந்தர சகசேடு இத்தாய் இழுப்படியே சிறகாலசாத்திய தபோத்தியான சமாதிபுரனான பக்தி யோகத்தை தனக்கு அபிவிதத்திலே எழுதி உண்டாக்கும் அவனாய் சகசிக்கிறார். இத்தனை கஷ்டப்பட்டு பக்தி வர வச்சிருக்காவா, ஆனா எம்பே என்ன பண்ணாலும் தனக்கு வேண்டியவன் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவ கிட்ட எழுதி உண்டாக்குறானா, என்ன இவருக்கு இது இருக்கட்டும் இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறான். அவெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கா. ஆனா கிருஷ்ண அவதாரத்துல கந்தன் என்ன பண்றான், தன்னுடைய சரித்திரங்கள்னாலே அந்த பக்தியை கொடுத்துடுறானா, பக்தியோகம் இல்லாதவளுக்கு பக்தி யோகம் வரும், பக்தியே இல்லாதவளுக்கு பக்தி வரும். சபதி பகுபல ஸ்நேகம், ஸ்நேகத்தை கொடுப்பவனாகும். ஆஸ்வாத்யசீலம், ஆஸ்வாத்யசீலம் அனுபவிக்க ஏற்றவன் அர்த்தம். அதாவது சீர் படிந்து குடைந்து ஆடி பரமன் பவித்திரன் சீர் படிந்து குடைந்தாடி அடியேன் வாய் மடித்து பருகி கழித்தேனே அப்படின் போது ஆஸ்வாத்யசீலம். இவரதான் இப்படி அனுபவிக்கிறோம். என்ன கேட்டா இந்த ஆஸ்வாதனத்துல ஒண்ணு இருக்கு, ஆஸ்வாதனத்துல என்னக்கு கேட்டா இப்படி நன்னா அனுபவிக்கிறங்களா இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு போனோம் சாத்தோம். ஒரு நல்ல பக்ஷணம், அல்வா பக்ஷணம் போல ஒரு நல்ல பக்ஷணம் பண்ணி கொடுத்தால் அதை மெதுவாக அனுபவிப்பார்கள். நித்தியபடியே சாப்பிடக்கூடிய சாதாரணமான வஸ்துவாக இருந்தால், ஒரு குழம்போ ஒரு சாத்தமதோ அது மாதிரி இருந்தால் சாப்பிட்டு ஓடுவார்கள், ஏன்னா அது ஆஸ்வாதம் பண்ண ஏற்றது. ஆஸ்வாதம் பண்ண ஏற்றது மெதுவாகத்தானே அதை ஆஸ்வாதம் பண்ணணும். அது மாதிரி பகவத் அனுபவம் அப்படிங்கறத நின்று அழகாக ஆஸ்வாதம் பண்ண வேண்டியது, ஏதோ வாயில போட்டு ஓடுற வேண்டியது இல்லை. பசிக்கு சாப்பிடுறதோ அப்படி இல்ல கடமைக்கு சாப்பிடுறதோ இல்லாமல் ஆஸ்வதித்து ருச்சித்து சாப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. பகவத் அனுபவங்கிறது பசிக்காக இல்ல, கடமைக்காக இல்ல, அது ருச்சியினாலே இருக்கு. ஏதோ சந்தியாவந்தம் பண்ணணுமே பண்ணி, திருவாராதனம் பண்ணணுமே பண்ணி, பகவான் தியானம் பண்ணணுமே பண்ணி, ஸ்தோத்திரபானம் சொல்லணுமே சொல்லி அப்படி இல்ல, அது ஒரு ருச்சி இருக்கான். அது எங்க ஆழ்வார் பாட்டு என்ன சொல்றன்னா, செடியார் நோய்கள் கடை படிந்து குடைந்து ஆடி அடியன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே, எத்தனை சொல்லிருக்காங்க, அவனை எம்பவானே அனுபவித்தேங்கிறது விஷயம். அனுபவித்தேன் படிந்து குடைந்து ஆடி அடியன் வாய் மடுத்து பருகி கழித்தேனே அப்படிங்கிற படிந்து குடைந்தாடி அப்படின்னா, எப்படி தாபம் போக உள்ளுக்குள்ள ஜலத்துக்குள்ள குளிக்கிறவன் தாபம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஜலத்துக்குள்ளேயே போயிடுவாங்க, வெளியில அவன் தெரிய மாட்டான். மொத்த தாபம் போகணும் அப்படின்னா ஜலத்துக்குள்ள போகணும்,
அது மாதிரி எம்பெருமானுடைய குணங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் நான் அனுபவிப்பேன். ஏதோ குணங்களை அப்படி மேலோட்டமா நினைச்சு அனுபவிக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா பாபம் போகாது. ஒரு பக்கெட்ல ஜலத்தை எடுத்துட்டு பக்கத்துல ஒரு மக்கு ஒண்ணு வச்சுட்டு அந்த பாத்திரத்தினாலே அந்த ஜலத்தை எடுத்துக்கிட்டுனா தாபம் எப்போ போகும்? வெயில்ல 12 மணிக்கு வெயில்ல வந்தவனுக்கு அந்த மாதிரி ஒரு பக்கெட்ல ஜலத்தை கொடுத்து பக்கத்துல பாத்திரத்தை கொடுத்து குளிரா எப்படி சரியாகும்? அதே அவனுக்கு குளிர்ச்சியாக ஒரு தடாகத்தை கூட்டினு போனால் இல்ல ஒரு கரட்டில கூட்டணுமா அவன் உள்ளுக்குள்ளே போய் படிந்து குடைந்து ஆடி ஆடினா நீராடின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள போய் குடைந்து நீராடுவான். மொத்தமா ஜலத்துக்குள்ளது 5 நிமிஷம் இருப்பான், அதுக்கப்புறம் வருவான். வெளியில வரத்துக்கே மனசு இருக்காது. அதே மாதிரி பகவத் குணத்தை அனுபவிக்கணும். அதே மாதிரி அனுபவிக்கிறேங்கிற அதுவா நான் வெறும சொம்பு நாளே ஜலம் விட்டுக்கிறவங்க போல அனுபவிக்கல, குறைந்து ஆடுவான் போய அனுபவிக்கிறேன். பகவத் குணத்தை சொம்பு நாள் ஜலம் விட்டுக்கா கொஞ்சம் ஒரு குணமா எடுத்து கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அப்புறம் விட்டு போறது அப்படி இல்ல. அப்புறம் அது மாத்திரம் இல்ல, அரியன் வாய் மடுத்து பருகி கழித்தேன் அபினிவேசத்தை சொல்றேன்னு சொன்னோம். அதாவது வெறும் அனுபவிக்கிறோங்கிறது இல்லாமல் வாய் மடுத்து பருகி கழித்தேனே, என் வாயை வச்சிருக்கேன், என்னுடைய அபினிவேசத்தை வச்சிருக்கேன், ஒரு ஆசையோட வந்து ஒரு ஊற்றத்தோடு வந்து கழிக்கிறேன், சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற அனுபவிக்கிறேங்கிற அப்படியாக ஆஸ்வாத்திய சீலம். அதான் சுவாமி அழகா சொல்றாரு, ஆஸ்வாத்திய சீலம் அனுபவிக்க ஏற்ற சுபாவம் உடையவன். அவனை தான் அனுபவிக்கணும், அனுபவிக்கத்தக்க குணங்கள் அவன் கிட்டதான் இருக்கு. அதனால்தான் இப்படி அனுபவிக்க முடியாது. இப்படிதான் இருக்கட்டும், எல்லாத்தையும் இப்படி அனுபவிக்க முடியுமா என்ன? முதலே சொன்ன ஒரு அல்வாவை அனுபவிக்கிற மாதிரி ஒரு சாதாரண சாதத்தை அனுபவிக்கணும், ஒரு சாதத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஆஸ்வாத்திய சீலத்துவங்கிறது குறவு அதுல. அது ஏதோ சாப்பிடறோம் சாப்பிட முடியும், அந்த மாதிரி மற்ற வஸ்துக்கள் எல்லாம் ஏதோ ஒன்னு சாப்பிடறோம், ஏதோ ஒன்னு அனுபவிக்கிறோம், நமக்கு வந்திருக்கு அனுபவிக்கிறோம், வேற வழி இல்ல அனுபவிக்கிறோம் அப்படி இருக்கு. ஆனால் எம்பெருமான் அப்படி இல்ல, ஆஸ்வாத்திய சீலம், அடியன் வாய் மடுத்து பருகி கழித்து கொடுந்து நீராடி அனுபவிக்க ஏற்றவன் அவன் அப்படின்னு. அதனால்தான் அமுத கடல் அப்படின்னு இருக்க குளம் குளம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனா குளம் கூட சொல்லல, அமுத கடல்ங்கிற எம்பெருமானுடைய கல்யாண குணங்களாகிற அமுத கடலிலே நீராடி குடைந்து நீராடி அப்படிங்கிற இதுதான் எம்பெருமானையே ஒரு குளம்னு சொல்ற வழக்கம் பல இடங்கள்ல. ஏன்னா இவர்கள் அனுபவிக்கிற விதத்தை பார்த்து எம்பெருமானை அனுபவிக்கிறாள் இல்லையோ, இந்த அனுபவிக்கிற விதத்தை பார்த்தா எம்பெருமான் அனுபவிக்கிறான் பார்த்தா அவனை ஒரு குளமா வச்சு இவர்கள் தப்பிச்சின்னு வர ஆளா வச்சு உள்ளுக்குள்ள போய் அனுபவிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள போய் அனுபவிக்கிறாளாம். அதனால எம்பெருமானையே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பல இடத்துல அவனையே ஒரு குளமாக சொல்லி உள்ளுக்குள்ளே அனுபவிப்பதாக இவன் போய் அனுபவிப்பதை சொல்லுகிறார்கள். அதாவது ஆண்டாள் நீராட்டம் அப்படிங்கிற நீராட பொதுவீர் பொதுவினோ நீரிழிங்கிற கிருஷ்ணானுபவம் பண்ண வாருங்கள் அப்படின்னு சொல்றவர்கள் கிருஷ்ணானுபவம் பண்ண வாருங்கன்னு சொல்லல, நீராடுவதற்கு வாருங்கிற. ஏன்னா யமுனா நதியில நீராடுற மாதிரி கிருஷ்ணானுபவம் குடைந்து நீராடா. நீராட போதுவினோ குளிக்கத்துக்கு வரவெல்லாம் வாங்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணானுபவம் பண்ணுவதற்கு வருவதா யார் வர்றார்களோ அவர்கள்லாம் வாங்குங்கள் என்பதாக அர்த்தம். அப்படி எம்பெருமானியே ஒரு தடாகமாக ஒரு குளமாக வாசத்தடம் போல் வருவானே அப்படின்னு சொல்ற பிரம்ம பிரவிஷ்ட ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி. இந்த பிரம்மத்துக்கிட்டே வந்திருக்கேன் நானு, வெயில் காலத்துல குளத்துல வந்த மாதிரி இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற. அப்போ ஆஸ்வாத்திய சீலத்துவம் அப்படிங்கறது இது நல்லா அனுபவிக்கிறோம் நாம. ஏன்னு கேட்டா இந்த ஒரு திருவாய்மொழியுடைய சாரமான குணம் இது. அந்த சாரமான குணத்தை அழகாக சுவாமி தேசியன் எடுத்து சொல்லியிருக்கிறத நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். சபதி பகுபல ஸ்நேகம் ஆஸ்வாத்ய சீலம் சப்ஜை சாத்ஜை சமேதம். அதுக்கடுத்தது நித்த சீடைய சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படிங்கறதாக தானே சொன்னார் கடைசி பாசுரத்திலே. அப்போ சபையை சாத்தியை சமேதம், ஒரு சபையில இருக்கக்கூடியவர்கள் மாயப்பிரான் அடியார் குழாங்கள் சவயஸ்களான நித்திய சூரியர்களுடைய சமான வயசுல இருப்பா நித்திய சூரியர்கள் அவர்களோட கூட சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்கணும். சபையை சாத்தியை எத்த பூர்வே சாத்தியா சந்தி தேவாகங்கிறது வச்சுருக்க நினைக்கிற மனசுல சாத்திய தேவர்கள் அப்படின்னு நித்திய சூரியர்களை சொல்றார். இங்க சப்ஜை சாத்ஜை சமேதம்
ஒரு சபையில அனுபவிக்கக்கூடிய நித்திய ஜீவனோட கூட இருக்கக்கூடிய எம்பெருமான், தனியா அனுபவிக்கல. அந்த எம்பெருமானை அனுபவித்தார். அழகான விஷயம் சுவாமி தேசியன் சொல்லும் போது அது ஒரு ரசம் இருக்கு. பொதுவாக இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது ஆழ்வார் சொன்னார் அப்படின்னு சொல்லுவான். ஆழ்வார் இந்த விஷயத்தை சொன்ன இந்த 10 பாட்டுல என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி ஆழ்வார் இதை சொன்னார் அப்படின்னு. முன்னாடி திண்ணன் வீட்டில சொல்லும் போது ருத்ர அதிஷ்டு தெலீலம் ஜவரணுத லலிதோத்துங்க பாவேன நாதம், நாதனை லலிதோத்துங்க பாவேன அவன் உயர்ந்தவனும் தாழ்ந்தவரோடு கலந்து பழகக்கூடியவன் என்பதாக விவரித்தார் அப்படின்னார். அதுக்கு முன்னாடி சொல்லும் போது சௌரேஹே க்ஷண விரஹ தசா துஸ்ஸஹத்வம் ஜகாத, வாயின் திரைகள் சொல்லும்போது ஒரு க்ஷணம் அவனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது என்பதான உயர்ந்த அவனுடைய கல்யாண குணத்தை ஜகாத சொன்னார் அப்படிங்கிற. ஆக சொன்னார், விவரித்தார், அருளி செய்தார் அப்படிதான் வரும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா நீ ரவிசத்து அனுபவித்தார்னா ஆழ்வாரே அனுபவிக்கிறார். இந்த 10 பாட்டுல ஆழ்வார் என்ன விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொன்னா தப்பு. இந்த 10 பாட்டுல ஆழ்வார் என்ன விஷயத்தை சொன்னார் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் சரியா புரிஞ்சுக்கல இந்த 10 பாட்டை கேட்டவனும் புரிஞ்சுக்கல, அவர் இந்த விஷயத்த சொன்னார்னு சொன்னா சொன்னவனும் புரிஞ்சுக்கல. சுவாமி தேசியன் என்ன சொல்றாரு பாக்கணும்னா இந்த 10 பாத்திரத்துல ஆழ்வார் எதை அனுபவித்தார். ஏன்னா இது மொத்தம் ஒரு சொல்றது இல்ல, அனுபவம் நீர அவிசத்து அனுபவித்தார். ஆழ்வார் எதை அனுபவித்தார் அப்படின்னு கேட்டான்னா ஆஸ்வாத்திய சீலம் அனுபவிக்கத்தக்க சுவாவமுடைய எம்பெருமானை அனுபவித்தார் அப்படிங்கிறது. அனுபவம் தான் பிரதானம். அதனால்தானே இதுல பலன் சொல்லும் போது கூட அனுபவியுங்கள் அப்படின்னா பலனே. இந்த 10 பாட்டை பலன்னா 10 பாட்டை சொல்லி அனுபவியுங்கள். ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார், தன்னுடைய அனுபவத்தை நமக்கும் கொடுத்திருக்கார், நீங்களும் பாடி அனுபவியுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த 10 பாட்டில் ஆழ்வார் சொன்னான்னு சொல்றத காட்டிலும் ஆழ்வார் அனுபவித்தான்னு சொன்னாதானே இதனுடைய சாரம் அப்படியே வரும். அப்ப அதுனுடைய தாத்பரியம் அப்படியே வரும், ஆழ்வாருடைய தாத்பரியம் வரல முடியும். அதனால இங்க ஆழ்வார் சொன்னாரனோ பாடினாரனோ இப்படிலாம் எதுவும் சொல்லாமல் நிரவிசத்து அப்படிங்கிற அனுபவித்தார். சப்ஜெய் சப்ஜெய் சமேதம் நிரவிசத்து அனகாசேஷ நிர்வேஷம் ஈசம், அசேஷ நிர்வேஷம் தோஷம் இல்லாத பலவிதமாக அவனை அனுபவிக்க முடியும் என்பதாக எம்பெருமானுடைய ஆஸ்வாத்திய சீலத்துவத்தை அவனுடைய போக்கியத்துவத்தை நிர சர்வாஸ்வாத்தியன் என்று சொல்வதாக இருக்கக்கூடியதை எம்பெருமானை இங்கே பரம போக்கியத்தையே வடிவாக உடையவனான எம்பெருமானை அஸ்லேஷ நிரவிசத் அனகாசேஷ நிர்வேஷமீசம் அப்படின்னு அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார் அப்படின்னு. சப்தை சாத்தியை சமேதம் நிரவிசத் அனகாசேஷ நிர்வேஷமீசம் அப்படின்னு எல்லா பதார்த்தங்களுடைய ரசத்தையும் உடையவனாக பரமபோக்கியனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பதை இங்கே ஊனில் வாழ்கிறே என்ற தசகத்திலே ஆழ்வார் அனுபவித்தருளினார் என்பதாக இங்கே பார்த்தோம். அடுத்தது ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே என்பதாக நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆச்சரியமான ஒரு திருவாய்மொழி வரப்போகிறது. எம்பெருமான் பரமபோகியன் என்பதை சொல்லக்கூடியதாக இரண்டாவது பத்தும் பரமபோகியமா நமக்கு இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவன் போகியங்கிற சொல்றதுக்கு வந்ததுதானே. அள்ளி சொல்லும்போது வாயும் தெரியவனும் ஆழும் இருக்கும் போதே ஒரு நாயிகா பாவத்திலே ஆழ்வார் ஆரம்பித்தார். ஆனால் அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையிலே ஒரு நாயிகா பாவத்திலே ஆழ்வார் இங்கே பாடப்போகிறார். தாய்ப்பாசுரமாக வரக்கூடிய 10 பாசங்களை நாம் பின்னே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.